ஏங்க, நான் இந்த மாசம் வீடு காலி பண்ண போறேங்க. என்னது வீடு காலி பண்ண போறியா? இது என்ன மாசம் தெரியும்ல, இது ஆடி மாசம். ஆடி மாசமா வீடு காலி பண்ணுவாங்க, அடுத்த மாசம் காலி பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாடகை கொடுக்க முடியல, அதனாலதான். அதெல்லாம் ஓ பிரச்சனை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாசம் வீடு காலி பண்ண கூடாது, அவ்வளவுதான். நீங்க வேணா எனக்கு ஒரு மாசம் வாடகையை தள்ளிக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. இது என்ன வம்பா இருக்குது? அது எப்படி ஒரு மாசம் வாடகை போய் குறைக்க முடியும்? இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால வாடகையே கொடுக்க முடியல, அதனாலதான் நான் காலி பண்றேன்னு சொல்றேன். நானே பாத்திரத்தெல்லாம் தூக்கி போய் எங்க அம்மா வீட்டுலதான் போட போறேன், அதனால வாடகை கொடுக்க முடியலங்க. நீ பாத்திரத்தை தூக்கி போய் உங்க அம்மா வீட்டுல போட்டுக்கோ, எங்க வேணா போட்டுக்கோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாசம் நீ காலி பண்ண கூடாது, அவ்வளவுதான். இது ஆடி மாசம், யாரும் வரவும் மாட்டாங்க. வீடு புதுசா, குடும்பம், யாரும் காலி பண்ணவும் மாட்டாங்க. நீ இப்ப வந்து நான் எனக்கு கஷ்டமா இருக்கு, அதுவா இருக்கு, இதுவா இருக்கு, நான் காலி பண்ண போறேன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரு மாசம் வாடகை இடிக்குமே, நான் என்ன பண்றது? ஒரு மாசத்து வாடகையை தள்ளவும் மாட்டாங்களாம், ஆடி மாசம் காலி பண்ணவும் கூடாதாம். நான் என்னதான் பண்றதுன்னே தெரியல. வரா, ஆடி மாசாவது வீடு காலி பண்ண போறேன்ற பாரு. யாருன்னா ஆடி மாசாவது வீடு காலி பண்ணுவாங்களா? வரவுளுங்களுக்கு எல்லாம் இதே பிரச்சனையாகுது. எஸ்க்கு பசுக்க தான் பண்றாளுங்க. ஆடி மாசம் வீடு காலி பண்ண போறேன்றாளுங்க, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைதான் வீட்டை காலி பண்ண போறாளுங்க. கேட்டா நான் அன்னைக்குதான் ஃப்ரீன்றாளுங்க. சி, ஏன் அப்படிங்கிறாளுங்க? அந்த ஒரு மாசத்து வாடகை நம்மளால கொடுக்க முடியலன்னு தான் நம்ம காலி பண்ண போறோம்னு சொல்றோம். அது என்ன ஆடி மாசம் காலி பண்ண கூடாதுன்னு சொல்றது? ஏங்க ஆடி மாசம் வீடு காலி பண்ண கூடாது? அந்த ஒரு மாசத்து வாடகை இருந்தா நம்ம குடும்பம் ஃபுல்லா ஒரு மாசத்து ஃபுல்லா ஓட்டலாம். அந்த ஒரு நினைப்புல தானே நம்ம வந்து காலி பண்ண போறோம்னு சொல்றோம். ஆனா இவங்க வந்து ஆடி மாசம் காலி பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் ஆடி மாசம் காலி பண்ண கூடாதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.